ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. வெல்கம் பேக் வினோமித்ரன் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம போயா காலர் மைக்கை பற்றி பார்க்க போகிறோம். மாடல் வந்து BY M1. இது வந்து யூடியூப் சேனல்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மைக்னே சொல்லலாம். நிறைய யூடியூப் அப்புறம் DSLR கேமராவில் யூஸ் பண்ணலாம். இது ஒரு சிறந்த ஒரு பேக் சைடில் உள்ள என்னென்ன அசசரிஸ் இருக்குன்னு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து போயா மைக். இப்போ வந்து மித்ரன் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். வாங்க என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. நல்லா அந்த பாக்ஸை பார்த்தாவே நல்லா ஒரு குவாலிட்டியாக இருக்கிற ப்ராடக்ட்டுக்கான ஒரு இது இருக்குது. உள்ளே வந்து என்ன இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு அழகான பவுச்சில் கொடுத்துருக்காங்க, ஒரு லெதர் பவுச் மாதிரி. அது ஒரு 20 மீட்டர் இருக்கும் ஒயரு, நல்லா ஒரு லாங் லென்த்தான ஒயர் தான் கொடுத்துருக்காங்க. இதில் நல்ல ஒரு கிளியரான சவுண்டு வரும். இதில் இப்போ இது பதிவு பண்ணிகிட்ருக்குது ஃபஸ்ட் சாப்டர். இது கேமரா, அப்புறம் வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக வந்து இதுக்குள்ளே ஒரு பேட்டரி ஒன்று இருக்குது. இது இந்த இன்செர்ட் பண்ணுறதுக்கு பின்னு இந்த அடாப்டரில் தான் பேட்டரி ஒன்று போடணும். அதுக்கான பேட்டரி அவங்களே கொடுத்துட்ருக்காங்க. பாருங்கள், அப்புறம் பேட்டரி வந்து இன்செர்ட் பண்ணுறது. அந்த மைக்குக்கான பவர் வந்து அந்த இதுலேருந்து வரும். இது மைக்கு. அந்த ஊக்கு காலரில் மாட்டுறதுக்கான ஊக்கு அதில் இருக்குது. அது ஆல்ரெடி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் அடுத்தது அன்பாக்சிங் பண்ணோம். பவுச்சு நல்லாவே அந்த கம்பெனி நேம் போட்டு அழகான ஒரு பவுச்சு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஒரு அடாப்டர் பின் கொடுத்துருக்காங்க. வேறு எதனா அதுக்கான இன்செர்ட் பண்ணுறதுக்கு வேறு கேமராவுக்கு அப்புறம் மைக்கில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன நாய்ஸ், அந்த மைக் மேலே போகிறதுக்கு ஒரு சாஃப்டான அந்த நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு பான்ச்சில் ஒன்று இது கொடுத்துருக்காங்க. அது போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்கான இது அப்புறம் அந்த பேட்டரி அடாப்டரில் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த பாக்ஸில் எல்லாமே வந்துடுது நம்மளுக்கு. நல்ல எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் வாங்க தேவையில்லை. நல்ல ஒரு சிறந்த தரமான மைக்குன்னே சொல்லலாம். இது ஃபிக்ஸ் பண்ணுறோம் மித்ரன். வாங்க இந்த மாதிரி தான் போடணும். ப்ளஸ் மைனஸ் பார்த்து அதில் போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இன்செர்ட் பண்ணிடலாம். அதை ரொட்டேட் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். லாக் பண்ணியாச்சு. ஒரு மேனுவல் கைடு கொடுத்துருக்காங்க எப்படி யூஸ் பண்ணுறது என்னான்ட்டு. மேனுவல் புக்கு அதை நீங்கள் பார்த்து எப்படின்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், ரொம்ப கஷ்டம் ஒன்றும் இல்லை. நல்ல ஒரு தரமான மைக்குன்னே சொல்லலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. வினோமித்ரன் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.